வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ க்வெஸ்சன் நம்பர் 11 பார்க்கலாம். த சம் ஆஃப் த்ரீ கன்சிடர்ட் டேர்ம்ஸ் தட் ஆர் இன் ஏபிஎஸ் மூணு டேர்ம் ஏபியில் இருக்கிற சம் 27னா அண்ட் தேர் ப்ராடக்ட் இஸ் 288. அதோட ப்ராடக்ட் 288னா ஃபைண்ட் த த்ரீ டேர்ம்ஸ். ஸோ நம்ம தியரி வீடியோவில் போட்டுக்கோ அந்த சாப்டருக்கு. த்ரீ டேர்ம்ஸ், ஃபைவ் டேர்ம்ஸ், செவன் டேர்ம்ஸ்லாம் எப்படி டேர்ம்ஸ் அசியூம் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி ஃபோர், சிக்ஸ், எயிட் அந்த மாதிரி ஈவன் டேர்ம்ஸ்லாம் எப்படி அசியூம் பண்ணி சொல்லியிருக்கோம் வீடியோ பார்த்துங்க. ஸோ இப்போ த்ரீ டேர்ம்ஸுக்கு நம்ம எப்படி அசியூம் பண்ண போகிறோம்? லெட் த டேர்ம்ஸ் பி, லெட் த டேர்ம்ஸ், லெட் த த்ரீ டேர்ம்ஸ், லெட் த த்ரீ டேர்ம்ஸ் இன் ஏபி பி என்னென்ன அசியூம் பண்ணலாம் பாருங்க. ஃபஸ்ட் டேர்ம் என்ன வச்சுக்கலாம்? A minus D, comma A, comma A plus D. So, add பண்ணும் போது DD cancel out. அதான் நம்ம பிளான் இல்லையா? ஃபஸ்ட் கண்டிஷன் சம் கொடுத்துருவேன். சம் எவ்வளவு? 27. அப்போ ஆட் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட் டேர்ம் A minus D plus A plus A plus D ஈக்குவல் டு என்ன? 27. இப்போ பாருங்க, plus D minus D cancel ஆகிடும். அப்போ 3A equal to 27. From this என்ன? A equal to 27 by 3 என்ன? 9. ஸோ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன? டி கண்டுபிடிக்க வேண்டியதான். கண்டுபிடிச்சிட்டா சம் முடிச்சலாம். சரி, ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த கண்டிஷன் ப்ராடக்ட் இஸ் 288. அப்போ 211 ஏ அண்ட் டி, 211 டூ ஈக்குவேஷன், அவ்வளோதான். டூ இக்குவேஷன் ஃபார்ம் எடுத்து டூ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ப்ராடக்ட் 288 என்ன? ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு என்ன? 288. கரெக்டாக ப்ராடக்ட் இதில் நமக்கு ஏ தெரியும். ஏயை சப்ஸ்டியூட் பண்ணிடும். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன? 9 மைனஸ் டி இன்ட்டு 9 இன்ட்டு 9 ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 288. இப்போ டி கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு முடிந்த நைனை கேன்சல் பண்ணணும். நைனில் கேன்சல் பண்ண 3 9 27 18 2 32. சரியா? இப்போ பாருங்கள், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன? 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். கரெக்டு தானே? இது ஏ மைனஸ் பி, இது a plus b. அப்ப என்ன? a square minus b square is equal to என்ன? 32. அடுத்த ஸ்டெப்ல என்ன பாருங்க, 9 square என்ன? 81 minus d square equal to 32. சரி, அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? d square இந்த பக்கம் கொண்டு போகலாம், 832 இந்த பக்கம் கொண்டு போகலாமா? என்ன வரும் பாருங்க? 81 minus 32 equal to d square. அதாவது minus d square போனா இந்த பக்கம் போனா plus d square, 32 இந்த பக்கம் போனா minus 32. சரியா? 82 32 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, என்ன வரும் பாருங்களா? ஏ 9 தானே வந்திருக்கு. சரி, இப்போ என்ன வரப்போகுது? திஸ் இஸ் 11 மைனஸ் 2 9 இல்லையா? இங்கே 7 இருக்கு. 7 மைனஸ் 3 4 49 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணா என்ன ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 7 இல்லையா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 7. அப்போ நமக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. டி பிளஸ் 7 இருக்கலாம், டி மைனஸ் 7 இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ ரெண்டு கேஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன? When A equal to 9, comma D equal to 7, plus 7. நம்ம என்ன செய்யணும்? எப்பவும் போல ஏ ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் டூ டி எழுதிடக்கூடாது. என்ன அசியூம் பண்ணுமோ அதுதான் நம்மளோட நம்பர்ஸ். ஸோ ஏ மைனஸ் டி, அப்போ என்ன? 9 மைனஸ் 7, கமா 9, கமா என்ன? 9 பிளஸ் 7. அப்போ டேர்ம்ஸ் என்ன வரப்போகுது? 9 மைனஸ் 7 2, 2 கமா 9 கமா 16. ஓகேவா? இந்த த்ரீ டேர்ம்ஸ் ஆர். இப்போ டி மைனஸ் 7 போட்டாலும் என்ன வரப்போகுது பாருங்க. இப்போ ஏ ஈக்குவல் டு 9 அண்ட் b equal to minus 7 வச்சுங்க. அப்போ இந்த த்ரீ டேர்ம்ஸ் என்ன பண்ணலாம்? ஏக்கு பதிலாக 9 மைனஸ் ஆஃப் மைனஸ் 7. ஓகே, அடுத்து என்ன? 9 அடுத்து என்ன? 9 பிளஸ் என்னது? மைனஸ் 7. 9 பிளஸ் d, d பதிலாக மைனஸ் 7. இப்போ பாருங்க, இது என்ன ஆகும்? 9 பிளஸ் 7 ஆகிடும். இது என்ன? 9. இது என்ன? 9 மைனஸ் 7. அப்படியே ரிவர்ஸில் வரும், அவ்வளோதான். இது என்ன? 16 9, இது என்ன? 2. இங்கே என்ன வந்தது? 2 9 16, இங்கே 16 9 2. எப்பவுமே இது ரிவர்ஸில் தான் வரும். இந்த பேட்டர்னே இப்படி தான். ஓகேவா? ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து அங்கே வந்து ஆகும், டி ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வரும். சப்ஸ்டியூட் பண்ணி எப்பவுமே ரிவர்ஸில் தான் வரும். ஓகே, ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த த்ரீ டேர்ம்ஸ் எழுதிடுமா? த த்ரீ டேர்ம்ஸ், த்ரீ டேர்ம்ஸ் ஆர் என்னது? 2 9 16. நான் இதுதான் எழுதியிருக்கேன். இது எழுதுல நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்பவுமே மூணு நம்பர் இப்படி ஃபார்வர்டில் இருந்தாலும் அது ஏபி தான், ரிவர்ஸில் இருந்தாலும் ஏபி தான் இல்லையா? ஸோ இதோட என்ன இருக்குது? இந்த த்ரீ டேர்ம்ஸ்லேயும் இப்படி எழுதும் போதே ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கிறது இம்ப்ளைடு மீனிங் தான். சரியா? 2 9 16 எழுதிக்கலாம், 16 9 2. எந்த ஒரு ஏபியை ரிவர்ஸில் இருந்தாலும் எழுது, அது ஏபி தான். ஓகேவா? டி மட்டும் ஆப்போசிட் சைன் ஆகும், அவ்வளோதான். இங்கே அதான் நடந்திருக்கு, பிளஸ் 7 இங்கே மைனஸ் 7, அவ்வளோதான். எப்போ எந்த ஏபியாக இருந்தாலும் அப்படி எழுத முடியும். சரியா?
ஸோ 11th முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸஸ் பண்ணுவோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.